வணக்கம், உங்களையும் மறுபடியும் ஒரு முறை ட்ரிபிடி தமிழ் வழங்கும் யூடியூப் சேனல் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த சேனல் நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயங்களை தமிழ் வழியில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் ஏசி அண்ட் டிசி, ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டைரக்ட் கரண்ட். இதுங்க ரெண்டுத்துக்கும் உடையான ஒற்றுமைகள் வேற்றுமைகள், சயின்டிஃபிக்கலாக இதுங்க ரெண்டும் என்ன அப்படின்ற விஷயம், இதுக்கு ரெண்டத்தையும் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். டைரக்ட் கரண்ட் அதாவது நேர் மின்னோட்டம் அப்படின்றதுல வந்து எலக்ட்ரானுடைய ஓட்டம் ஒரே திசையில் இருக்கும், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே டைரக்ஷனில் நோக்கி இருக்கும். எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோம்னா பேட்டரியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் டெர்மினலிருந்து புறப்பட்டு பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி ஓடி வருது. இது வந்து ஒரே திசையில் நோக்கி வருது, எலக்ட்ரான் வந்து ஒரே திசை தான், வேறு அது ரிவர்ஸ்லலாம் போகாது. ஸோ இந்த மாதிரியான கரண்ட்டை தான் நம்ம வந்து டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நேர்மின்னோட்டம்னு தமிழில் நம்ம இதை வந்து மொழிபெயர்க்கிறோம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அதாவது மாறு திசை மின்னோட்டம் அப்படின்றது என்னன்னு கேட்டால், எலக்ட்ரானுடைய ஃப்ளோ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சர்க்கியூட்டில் வந்து முன்ன பின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானுடைய ஃப்ளோ நகர்ந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான கரண்ட்டை தான் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து நம்ம பேட்டரி வச்சு கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். என்னடா அது புது கதையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பேட்டரி வச்சு கூட நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சர்க்கியூட்டில் ஒரு மோட்டரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு டிசி மோட்டரை வந்து ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரியை பாசிட்டிவ் டெர்மினலையும் நெகட்டிவ் டெர்மினலையும் அந்த மோட்டருக்கு நம்ம கொடுத்துட்றோம். கொடுக்கும்போது மோட்டர் என்ன பண்ணுவோம்னு கேட்டால் ஒரு திசையில் சுற்றிட்டுருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணும்பொழுது கிளாக் வைஸ் டைரக்ஷன் அதாவது கடிகார முள் சுற்றுற திசையில் வந்து சுற்றுது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். சுற்றிகிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேட்டரியை வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். அந்த டெர்மினல்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். ப்ளஸ் கொடுத்துட்டு இருந்த டெர்மினல் நெகட்டிவும் நெகட்டிவ் கொடுத்துருந்த டெர்மினலுக்கு பாசிட்டிவ்க்கு மாற்றுறோம். அப்படி மாற்றும் போது என்னாகும்னு கேட்டால் அந்த மோட்டரோட டைரக்ஷன் வந்து திருப்பி ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது கடிகார முள் திசைக்கு எதிர் திசையில் சொல்லுறோம். இது நம்ம மாற்றி மாற்றி செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா மோட்டர் வந்து மாறி மாறி சுற்றிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி திசையை மாற்றுறதுக்கு பேர், பொலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு பேர், இப்படி நம்ம பண்ணுறது மூலமாக சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் ஃப்ளோவை முன்ன பின்னன்னு மாற்றுறோம். கரண்ட் ஃப்ளோ வந்து ஒரே திசையில் நடந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக முன்ன பின்னன்னு சொல்லிட்டு கரண்ட் ஃப்ளோ இருக்குது. இந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோவை முன்ன பின்ன அப்படின்ற மாதிரி மாத்திர கான்செப்டுக்கு பேர் தான் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வீட்டில் பிளக் பாயிண்ட்லலாம் இருந்து வருது இல்லைங்களா வோல்டேஜ், அது வந்து ஒரு மாறுதிசை மின்னோட்டம் தான், ஏசி தான். ஆனால் வந்து ஜென்ரேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல வந்து இந்த மாதிரி பேட்டரி டெர்மினல்ஸை மாற்றி பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஆல்டர்னேட்டர்ஸ் எனப்படக்கூடிய ஜெனரேட்டர்ஸ், மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய ஜெனரேட்டர்ஸுகளை சுழலை வச்சு அது மூலமாக உருவாக்கப்படுது. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தெலாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஏசி டிசி இந்த ரெண்டு விஷயத்த அனாலஜி மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அனாலஜின்றது என்னென்னா ஒப்பிட்டு புரிந்து கொள்ளுதல். ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறது, தெரியாத விஷயத்த தெரிஞ்ச விஷயத்தோட ஒப்பிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அனாலஜி. அந்த வகையில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டிசி கரண்ட், ஏசி டிசி இந்த ரெண்டு விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டைரக்ட் கரண்ட் அப்படின்றது என்னென்னா நம்ம வீட்டு தண்ணி தொட்டியில் வந்து தண்ணி நம்ம ஃபுல் பண்ணி வச்சிடறோம். அந்த தண்ணி வந்து பைப்பை திறந்து விடும்போதுலாம் கீழே மேலேருந்து கீழே நோக்கி பாயும். இது வந்து டைரக்ட் கரண்ட், கரண்ட்டோட டைரக்ஷன் ஒரே ஃப்ளோ. கரண்ட்டுன்றது வந்து எலக்ட்ரானோட ஓட்டம் மட்டுமே கிடையாது, தண்ணியோட ஓட்டத்தையும் நம்ம கரண்ட்டு தான் இங்கிலீஷில் வந்து சொல்கிறாங்க. ஸோ கரண்ட்டுன்றது பொதுவாக வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுடைய ஓட்டம், ஒரே திசையில் ஒரு குறிப்பிட்ட பொருள் வந்து சேர்ந்து ஒத்தா இயங்குச்சு அப்படின்னா அது நம்ம வந்து கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ வாட்டர் நம்ம திறந்து விடும்பொழுது வாட்டர் கரண்ட் வந்து மேலேருந்து கீழே நோக்கி பாயுது. இது வந்து டைரக்ட் கரண்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். வேறு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டாக்டருங்கெல்லாம் நமக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஒரு சிரிஞ்ச் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சிரிஞ்சில் தண்ணியை நம்ம பிஸ்டனை யூஸ் பண்ணி, அதில் ஒரு பிஸ்டன் இருக்கும், பிஸ்டனை யூஸ் பண்ணி தண்ணியை உறிஞ்சிறது, ப்ரெஸ் பண்ணி கீழே இறக்குறது, உறிஞ்சிறது இறக்குறது, உறிஞ்சிறது இறக்குறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம தண்ணியோடைய டைரக்ஷனை வந்து மேலே கீழே மேலே கீழே மாற்றுறோம் இல்லையா, இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய புத்தகங்கள்லாம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்ச ஒரு கோடு அதாவது ஒரு சைன் வேவை வந்து படமாக வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணணும், சைன் வேவ் தான் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டாக, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து முன்ன பின்ன மாறக்கூடிய கரண்ட்டு தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த கேள்வி வரலாம். கரெக்டு, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்றது வந்து முன்ன பின்ன எலக்ட்ரான் நகரக்கூடிய விஷயம் மட்டுமே தான். சைன் வேவ் அப்படின்றது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் ஒரு வகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அந்த வேவை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வோல்டேஜஸ், நம்ம ப்ளக் பாயிண்டில் சொருகி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம்ல அந்த வோல்டேஜ், அது வந்து சைன் வேவ் ஃபார்மில் இருக்கிறதுனால தான். சைன் வேவ் ஃபார்ம்ன்றது வந்து ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் அப்படின்றதுனால அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஸ்கொயர் வேவாக இருக்கலாம், ஒரு ட்ரையாங்குலர் வேவாக இருக்கலாம், ஒரு ஷார்ட் அவுத் வேவ் அப்படி இருக்கலாம், இந்த மாதிரி நான் பீரியாடிக் வேவாக கூட அது இருக்கலாம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ன்றது வந்து சைன் வேவாக தான் இருக்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்றது வந்து எலக்ட்ரான்களுடைய முன்பின் நகர்வு அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
இப்போ முன்னாடி சொன்ன அந்த ஷார்ட் ஒத் வேவ், ஸ்கொயர் வேவ், ட்ரையாங்குலர் வேவ், இதெல்லாம் வந்து ஏசி தியரி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது இதெல்லாம் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது அந்த சைன் வேவ் நம்ம இப்போதைக்கு வந்து நினைவில் இருந்து அகற்றிடலாம். இப்போ வந்து நம்ம டிசி வேவ் ஃபார்ம், அதாவது டைரக்ட் கரண்ட்டோடைய வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட இடைவேளைகளுக்கு ஒரு முறை மல்டிமீட்டரை வச்சு நம்ம அந்த வோல்டேஜை வந்து மெஷர் பண்ணுறதா வச்சுக்குவோம். அந்த பேட்டரி, ஒரு பேட்டரி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். பேட்டரியோட வோல்டேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவேளைகளுக்கு ஒரு முறை நம்ம மெஷர் பண்ணுறதா எடுத்துக்குவோம். இப்போது ஒரு செகண்டில் நான் மெஷர் பண்ணுறேன் ஃபஸ்ட் இன்டர்வல். அப்போது நான் மெஷர் பண்ணும்பொழுது அது 12 வோல்ட் ப்ளஸ் 12 வோல்ட்டாக இருக்குது, மல்டிமீட்டரில் காட்டுது ப்ளஸ் 12 வோல்ட்டு. ஸோ நான் இந்த இதில் ஒரு புள்ளி வைக்கிறேன். இப்போது ரெண்டாவது செகண்டில் பார்க்குறேன், செகண்ட் அப்படி பார்க்கும்பொழுது அப்போயும் அது 12 வோல்ட்டாக தான் இருக்குது, அந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கிறான். இப்போ மூணாவது செகண்டில் பார்க்குறேன், அப்போயும் அது 12 வோல்ட்டாக தான் இருக்குது, மூணாவது புள்ளி வைக்கிறான். நாலாவது புள்ளி, அஞ்சாவது புள்ளி, இப்படி வச்சுட்டே வரும்பொழுது அது வந்து ஒரு நேர்கோடான ஒரு அமைப்பில் வருது. இதை தான் வந்து நம்மளுடைய புத்தகங்கள்லாம் வந்து டைரக்ட் கரண்ட் அப்படின்றது வந்து ஒரு நேர்கோடாக கிராஃபில் வரைஞ்சி குறிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அந்த சைன் வேவ் மாதிரி பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வரும். இது ஏன் வருது, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து ஜென்ரேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது ஏன் சைன் வேவாக கிடைக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு கேள்வியை முன் வைக்கிறேன், அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டைரக்ட் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கரண்ட் அமையப்படுத்தி சொல்கிறோம், நேர்திசை மின்னோட்டம், எதிர் திசை மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அமையப்படுத்தி சொல்கிறோம். ஆனால் வந்து வோல்டேஜ் அமையப்படுத்தி நம்ம சொல்கிறது இல்லை, ஏவி டிவி அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. இது ஏன் அப்படின்ற கேள்வியை வந்து இந்த எபிசோடோட கேள்வியாக நான் முன் வைக்கிறேன். அந்த கேள்விக்கான பதில்களை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி. நன்றி. கருத்துக்கள், சந்தேகங்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்கள், விமர்சனங்களை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஆடலாம், அல்லது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இமெயில் ஐடிக்கு மெயிலாக அனுப்பலாம். இப்போது நான் வந்து ஒரு புது கான்செப்ட் ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கிறேன், அதாவது ஒரு ரிசோர்ஸ் லைப்ரரி ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். அந்த ரிசோர்ஸ் லைப்ரரிக்கான ஆக்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் தந்துருக்கிறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க, உங்களோட இமெயில் ஐடிலாம் கொடுத்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நான் என்னோடய ரிசோர்ஸ் லைப்ரரிக்கான ஆக்சஸ் நான் கொடுக்குறேன். அந்த ரிசோர்ஸ் லைப்ரரி வந்து உங்களுடைய கூகுள் டிரைவில் லிங்க் ஆகிடும். அதில் இந்த பாடத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ட்ரிபிளி தமிழ் யூடியூப் சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற ஐடியாஸ், கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் புக்ஸ், நோட்ஸ், இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டுருக்கிறேன். அந்த ஆக்சஸ் வேணும் அப்படின்ற ஆசைப்பட்றவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். நன்றி.